நான் இந்த மேடையில் எல்லாரும் பேசுறத கேட்டேன். எல்லாரும் மணமகனை விட்டுட்டாங்க, மணமகளை விட்டாங்க, நேரே புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம திருநாவுக்கரசு புகழ் மாதிரியாக போட்டார். ஏன் தெரியுமா? திருநாவுக்கரசு காலெலாம் செலவு இல்லாமல் ஜெயிக்க வச்சார் எம்பிக்கு. எனக்கு கூட அப்படி ஜெயிக்க வச்சா நான் அப்படி தான் பேசுவேன். அவர் ஒன்று கூட விட்டார். ஆனால் எல்லாரும் என்னமோ மணமக்கள் வீட்டு மணமக்கள் வீட்டு பார்க்கும் பேசினாங்க. எனக்கும் அவங்க நேர்வழி உண்டு தான். பட்டு நான் பெண் வீட்டுக்காரன். ஏன்னா இந்த பெண்ணு சீனிவாச ரெட்டியுடைய பெண்ணு, கண்டிப்பேடுன்னு என் தொகுதியில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்து பெண்ணு, எனக்கு நல்லா ஓட்டு போடுற ஊர். ஆகியனால நான் பெண் வீட்டுக்காரன். இவங்க எல்லாரும் தெரியறதுக்கு பண்ண எனக்கு எல்லாரும் சமயம் தெரியும். அவங்க என் கிராமத்துலேருந்து வந்தோடனே தான் கேட்டேன், யார் யார் வந்தாங்க ஊர்லன்னு கேட்டேன், ராத்திரி எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேட்டேன். ஆகியனால நம்முடைய சீனிவாசன் அவர்கள் ஒரு அமைதியானவர். அவங்க குடும்பம் கூட நமக்கு திமுக தான். அவர் நமக்கு வந்து ஓட்டுகளை போடுவார். இங்கே சென்னைக்கு வந்து தொழில் செய்திருக்கிறார். அவருடைய மகள் தான் நம்முடைய அக்ஷயா அவர்கள், கௌசிக் அவர்கள். அவருக்கும் தம்பி வினீத் நந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாரும் சொன்னாங்க, நேரு அப்படி சொன்னால் போட்டோம், ஒரு சிட்டிக்கு போகிற நேரத்தில் காரியத்தை ஆற்றிட்டு வரேன்னு ஆற்றிருக்கார். நான் பார்த்துருக்கேன். தலைவரோ தளபதியோ இப்படி சொல்லணுன்னா அடுத்த நிமிஷம் அவர் சொல்கிறது, எங்கடா ராமஜெயம் அருணாஜத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒப்படைச்சு அந்த காரியத்தை வெற்றிகரமாக பண்ணி அண்ணங்காலில் வைக்கிற மகத்தான மனிதன் ராமஜெயம். மாவீரன் திருச்சியில் கழகத்தினில் கொடியை பறக்க விடுவதிலே முன்னணி திகழ்ந்தவர். அவருடைய கழகப்பற்று, அவருடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் ஒரு துர்காரியத்தை செய்து விட்டார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், உலகத்தில் எத்தனையோ கேஸ்களை கண்டுபிடிக்கிறார்களே போலீஸ், இதுவரையில் ஒருத்தரை சந்தேகப்பட்டாவது ஒருத்தரை கொண்டு வந்து ஸ்டேஷனில் நிறுத்தியிருக்கார்களா? இட் இஸ் அ பொலிட்டிக்கல் மர்டர். நான் தரமாக சொல்லுவேன், ஆனாலும் நீதி என்றைக்கும் மறைந்து விடாது. நான் அந்த மனவிழாவில் நம்முடைய தலைவரை கேட்டுக்கொள்கிறேன், ஆட்சி உங்கள் கையில், போலீஸ் உங்கள் கையில், யார் இந்த குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை ஒரு நாள் குற்றவாளி நீதி ஏற்று அவர்களுடைய தண்டனையை தந்தால்தான் நியாயம் பிறக்கும். அதை தளபதி நிச்சயம் செய்வார் என்று நான் திடமாக நம்புகிறேன். காரணம், அந்த குடும்பத்திலே ஒரு இடிபடுதலை போல கொண்டு செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு நேருவானாலும் அல்லது ரவியானாலும் இவர்களும் எனக்கு மிக 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 நெருங்கிய நண்பர்கள் மாதிரி. ரவியெல்லாம் வாடா போட்டார் தான் பேசுவார், அந்த அளவுக்கு உரிமை. இன்னொரு தம்பி இருக்கார் கோயம்புத்தூரில், அவர் அதிகமாக பழக்கம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஏற்பட்ட பயம், கிலி, இவர்களையெல்லாம் தாங்கி நேரு நின்றாரே, அதுதான் நேருடைய மகத்தான சாதனை, தைரியம். வேற எவனாய் இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சு ஓடி போயிருப்பான். ஆனால் மீண்டும் அந்த துக்கத்தை தாங்கிக் கொண்டு, துயரத்தை தாங்கிக் கொண்டு கட்சி பணியை ஆற்றுவதில் சளைக்காமல் நின்று இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தையே கழக கோட்டையை ஆக்கி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு நேருவை நான் மனமாற பாராட்ட வேண்டும்.